ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜோகா கேமிங். ஓகே கைஸ், ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஸ் டைட்டன் ஸ்பான் பண்ணுறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆல்மோஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு கரெக்டான ஹார்ட் தேவைப்படுது, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியோட அந்த கிளாஸ் தேவைப்படுது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கரெக்டான ஹார்ட் ரெண்டுத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் கிரவுண்ட் கேவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐஸ் ஃபாரஸ்ட் டைட்டன் கேவு, அதுக்குள்ளே போயிட்டு தெரிய எங்கே இருக்கான்னு பார்த்து பார்த்து வேட்டையாடி அவனோட கிளாஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகே எஸ், நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இருங்க, இதுவருக்கு நம்ம கரெக்டாக டிரெக்ஸ் இவனுங்களை எங்கேயே கொண்டுட்டு. ஆஹா, கரெக்டாக ஹார்ட் கிடைக்கலையே, இங்கே இன்னொன்று இருந்துச்சே. ஓகே, ரெண்டு கிடச்சிச்சு கேஸ், அவ்வளோதான், கரெக்டாக ஹார்ட் கிடச்சிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எங்கள் ஏரியாவை களை பண்ணிடலாம். எங்கே அந்த இது பிடிக்கலாமா? பார்க்க செம்மையாக இருக்குது கேஸ், எத்தனை லெவல் இது? வெஸ்ட்டு அதை அங்கேயே இருக்கட்டும், லெவல் 3 வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, நம்ம கிட்டத்தட்ட வந்தாச்சு, சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. ஓகே, சர்ன்னு கீழே இறங்க வேண்டியதான். ஓச், என்னடாச்சு கேமுக்கு, கிளிஜ் தாங்க, செம்மையாக கிளிஜ் ஆகுது, கிளிஜ் ஒரு பக்கம்னா லேக் ஒரு பக்கம். ஓகே, உள்ளே வந்தாச்சு, உள்ளே போயிடலாமா? அவ்வளோதாங்க, இதுக்கப்புறமேட்டு இவனை தேடி தேடி அடித்து கொள்ள வேண்டியது இருக்குது. நம்ம எங்கே இருப்பானே தெரியலையே. சரி, நம்ம இப்போ அவனை எங்கே இருக்கு தான் இருக்கானுன்னு தெரில கைஸ், தேடி தேடி அடிக்கணும்னு நினைக்கிறேன். மொத்தம் 10 தேவைப்படுது, ஒன்று அடித்தா ஒன்று இல்லை ரெண்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இதுதான் ஃபைனல் அண்டர் கிரவுண்டுன்னு நினைக்கிறேன், இங்கே தேன்னா கிடைக்கும் கண்டிப்பாக. எடுத்தோடனே ராப்டர் தான் மாட்டுது. ஓ சாவு, ஆ பாருங்க செம்மையா, எடுத்தவொடனே ஒருத்தன் மாட்டுறான். கைஸ் ரெண்டு கிடச்சிடுச்சு, இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 தேவைப்படுது. அப்படின்னா இன்னும் நம்ம 5-4 வேட்டையாடு நம்ம இப்போ. நம்ம இந்த ஓரமாக போனாலே கிடைப்பானுங்க அவனுங்க. ஆ, அங்கே ஒருத்தன் இருக்கான் பாருங்க, ஓடு ஏக்குறா ஏக்குறா. ஓம் அஜியோ கைஸ், கிடைக்கல கைஸ், அடக்கடவுளே. இருங்க, பாக்ஸ் ஏதா இருக்கா? இவ்வளோ நேரம் தேடி கண்டுபிடிச்சோம், அவங்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆ, அதை ஒருத்தான் இருக்காங்க பாருங்க. ஆ ஓகே, ரெண்டு கிடச்சிடுச்சு, மொத்தம் இப்போ நம்மக்கிட்ட 4 இருக்கா, இன்னும் நம்மளுக்கு 6 தேவைப்படுது. அங்கே ஒருத்தான் இருக்காங்க பாருங்க, நம்ம 6 கிடச்சிடுச்சு, இன்னும் 2 தேவைப்படுது, இன்னும் 2 போகிற வழியில் எங்கே 2 மாட்டுச்சுன்னா அப்படியே வச்சு செஞ்சு விட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் இந்த ஏரியா விட்டு கிளம்பிடலாம், அப்புறம் ஐஸ் டைட்டன் தான். இங்கே தேடு, இன்னும் 2 எங்கேயாச்சும் இருக்குதான்னு தேடணும் கைஸ். நம்மளுக்கு டக்கு டக்குன்னு கிடச்சானுங்க,
மறுபடியும் தேட வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறாங்க. அங்கே இங்கே வச்சுருக்கானுங்களா? இங்கே இன்னும் ரெண்டு தேவைப்படுது கைஸ். நம்மளுக்கு ரெண்டு தேவைப்படுது. ரெண்டுத்தை போட்டுனா நம்மளுக்கு கிடச்சிரும். நம்ம இந்த ஏரியா விட்டு ஓடிடலாம். இன்னும் ரெண்டு எங்கே போய் தேடுது? இங்கே ஏதோ ஒன்று இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? நம்ம ஃபஸ்ட் டைம் வரும்போது நிறைய சுற்றிக்கிட்டு இருந்தானுங்களா? இப்போ பாருங்கள், நம்ம தேடும் போது ஒருத்தனும் கிடைக்க மாட்டேங்கிறான். அப்போ தேடுவோம், கிடச்சா ஓகே. இன்னும் ரெண்டே ரெண்டு பேர் எங்கேயாச்சும் அடித்து பிடிக்கணுமே. இப்போ மேப் ஃபுல்லாக ரெண்டு வாட்டி சுற்றி வந்தாச்சு கைஸ். இதே இடத்தையே இப்போ என்ன பண்ணலாம்? மேலே போயிடலாமா? சரி ஓகே, மேலே போய் பார்ப்போம். அந்த கிறிஸ்டல் ஒன்று தெரியும், அந்த கிறிஸ்டல் வரைக்கும் போய் பார்ப்போம். அந்த ஏற மார்க் வைக்கிற மாதிரிங்க அந்த கிறிஸ்டலு. அது வரைக்கும் கிடைக்கலன்னா வேறு இடத்துக்கு தான் போய் ஆகணும். மேலே போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் மேபி நம்ம வீட்டில் ஒன்று ரெண்டு இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். நானும் இது வரைக்கும் பார்க்கல, இருந்த மாதிரி நம்ம இன்னும் பார்க்கல. அதனால தான் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கேன். இப்போ தென்னை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயே ஒரு இடத்துல பார்த்துட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேயே ஒன்று ரெண்டு எங்கேயா சுற்றிட்டு இருக்கோம். அதை அடித்து பிடிச்சிடலாம். ஆனால் கீழே தான் நிறையா இருக்கும் மேலே விட. ஆனால் கீழேயே இப்போ ஒன்றுமே கிடைக்கலையே. ஆ, தூரத்தை சுற்றிட்டு இருக்காங்க கைஸ். ஆ, ஓடு அடி வாங்க. இன்னும் ரெண்டு தான் கைஸ். செம்ம சூப்பர். இன்னும் ரெண்டே ரெண்டு. எங்கேயாச்சும் இன்னும் ஒருத்தவனை பிடிச்சிட்டுனா புரிஞ்சுடுச்சு. பாருங்க, நமக்காகவே வந்துட்டான். சரி ஓகே, அவ்வளோதான், முடிய போகுது. பூம், ஓடு ஓடு. புரிஞ்சிச்சு கைஸ். ஏரியா விட்டு கலெக்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகேஸ், முடிஞ்சிடுச்சு. நம்ம இந்த ஏரியா விட்டு காலி பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு எப்படி மேலே போகிறதுன்னு வழியே பார்ப்போம். ஓகே, இதோ இருக்குது கேப்பு. இதுக்கு மேலே போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வழி கண்டுபிடிச்சி போயிடணும். வர்றாவன் ஐயோ, ஓகே. நம்ம இதுக்கு முன்னாடி போனோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போக வேண்டியது தான். இதுதான் வழி மேலே போகிறதுக்கு. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஏறி போயாகணும். நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? ஓ, உள்ள போ. அவ்வளோதான், டெலிபோர்ட்டட் பீம் இருக்கும்போது நம்ம ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு போனோம்? இப்படியே போயிடலாமே. அவ்வளோதான் வந்தாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து தெரியோட கிளாஸ் 10 கிடச்சிடுச்சு. இது 12 இருக்குது. கரப்டட் ஹார்ட், கரப்டட் ஹார்ட். ஓகே, கரெக்டாக கரெக்டான ஊர் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ் டைட்டன் நம்ம வந்து ஸ்பான் பண்ணுறதுக்கான எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா அதை அடிக்கிறதுக்கான டைனோ தான் நம்மக்கிட்ட கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஐஸ் டைட்டன் வந்து எந்த அளவுக்கு வந்து வெறித்தனமாக டேமேஜ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட இருக்க டைனோ வச்சுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த டைனோலாம் நம்ம ப்ரீட் பண்ணி விட்டுருவோம். ஸோ ப்ரீட் பண்ணோன்னு வச்சிங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய டீரெக்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்பைனாவையும் கிகாவையும் ஒன்று பிடிக்க போகிறோம். கிகா பாஸ்பைட்டுக்கு வருவானான்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் வந்து ஸ்பைனோ வருவான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைனோ வந்து ரெண்டு பிடிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த டீரெக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ்.
ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். நான் பாய் சொல்ல மாட்டேங்கிறான். பாய்.